செப்டம்பர் 30 தேதியோட 2000 ரூபாய் நோட்டு வந்து நாங்கள் திரும்ப பெறறோம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 30 வரைக்கும் அது அதுக்கப்புறம் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட பொதுமக்கள் இருக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய விளக்கம் சார். ரிசர்வ் பேங்க் அனௌன்ஸ்மெண்ட் படி பார்த்தா 2000 ரூபாய் நோட்டை வந்து மே 23 இன்னிலேருந்து செப்டம்பர் 30 தேதிக்குள்ள பேங்க்ல கொண்டு வந்து மாற்றிக்கலாம். அப்படின்னா வந்து செப்டம்பர் 30 அப்புறம் அது செல்லாது அப்படிங்கிற ஒரு துணி கொடுக்குது. ஆனால் என்ன விஷயம்னா அது இட் வில் கண்டினியூ டு பி எ லீகல் டெண்டர் அப்படிங்கிறாங்க. ஹவு ஃபார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு பர்சனலாக ஒரு இன்டர்வியூவில் திருவாளர் சக்திகாந்த தாஸ் விளக்கம் அளிக்கும்போது செப்டம்பர் 30 பிறகும் அது வந்து லீகல் டெண்டராக இருக்கும், செல்லும் நோட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் சொல்கிறாரு. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் செப்டம்பர் 30 அப்புறமும் அந்த டெட்லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அல்லது வெளிநாட்டில் இருக்கவங்க, நம்ம இந்திய பணம் 2000 ரூபாய் வச்சு தான், கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனையை எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் வந்து பரிவோடு கவனிப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது பல இடங்களில் நீங்கள் 2000 ரூபாய் நோட்டு நீங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு போர்டு போட்டு வச்சுருக்காங்க. ஒயின் ஷாப்பில் கூட ஆமாம் பல இடங்களில் போட்டிருக்காங்க. இப்போ ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டும் நீங்கள் வந்து கண்டக்டர்கிட்ட நீங்கள் வந்து 2000 ரூபாய் நோட்டை வாங்காதீங்க, பக்குவமாக சொல்லுங்கன்றாங்க. இன்றைக்கே அதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட அந்த லீகல் ஸ்டேட்டஸ்ன்றது ப்ராக்டிக்கலாக போயிடுச்சு, தியரிட்டிக்கலாக இருக்குமா இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன ஒரு கேள்வி எழுதுனா, ஒரு 10 ரூபாய் காயின் இருக்குது, அது பல இடங்களில் வாங்க மாட்டேங்கிறாங்க. வாங்கலைன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லீகல் டெண்டர், அது வாங்கலைன்னா நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம், நாங்கள் சிறைக்கு கூட அனுப்ப முடியும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போது 2000 ரூபாய் நோட்டே செல்லாதுன்னா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு அவங்க தான் சொல்லணும். முன்னாடி டிமானிடைஸ்டு கரன்சியும் போது இதே பிரச்சனை வந்தது. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, செப்டம்பர் 8 12 மணிக்கு மேலே செல்லாதுன்ட்டாங்க. அதனால் மக்கள் வந்து வாங்கிறதுக்கே ரொம்ப பயப்பட்டாங்க. அதில் நாங்கள் கருப்பு பணத்தை பிடிக்க போகிறோம், அப்புறம் வந்து கரப்ஷன் ஒழிக்க போகிறோம்லாம் சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி எதுவும் அனௌன்ஸ்மெண்ட்லாம் இல்லை. நாங்கள் வந்து ஒரு 678000 ரூபாய் சொச்சம் இருந்தது, இப்போ வந்து 368000 ரூபாய் ஆயிடுச்சு, 368000 கோடி கையில் இருக்குது, இதை நாங்கள் வந்து விட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் எதுவும் வந்து ஒன்றும் கன்வின்சிங்காக இல்லை, ஒரு ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அந்த பீரியடில் நவம்பர் 8 டிசம்பர் 30 வரைக்கும் இந்தியாவிலே இருந்துருக்கூடாது, அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிலாம் பல சட்ட விதிகளை மாற்றிட்டாங்க. அதனால் இந்த அரசாங்கமும் இந்த ரிசர்வ் வங்கியோ தங்களுடைய நம்பகத்தன்மை இழந்ததுனால மக்களுக்கு இயற்கையாகவே பீதி இருக்குன்றத நம்ம பார்க்குறோம். ஒரு நாளைக்கு 20000 ரூபாய் மட்டும்தான் நம்ம டிரான்சாக்ஷன் வச்சுக்க முடியும், அதை மாற்றிக்க முடியும். இப்போது கல்யாணத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்கு நகை வாங்குறதுக்காக சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ 2 லட்சம் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு 10 நாளுக்கு வந்து பேங்க்குக்கு அலையணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு மாற்று வழியாக தான் இருக்குதுங்களா? அதாவது வந்து அகெயின் வந்து ரிசர்வ் பேங்க் சர்க்குலரோ அல்லது அதை ஒட்டி பேங்க்கில் வந்து சர்க்குலரோ எதுவும் தெளிவாக இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க ஒரு நாளைக்குன்னு எங்கேயும் நான் பார்க்கல. அட் ஏ டைம்னு இருக்குது, ஒரு நேரத்தில் நான் காலைல 10 மணிக்கு ஒரு நேரம், 12 மணிக்கு இன்னொரு நேரம், 2 மணிக்கு இன்னொரு நேரம், அப்படி கூட மாற்றலாம். ஆனால் மாற்றுவாங்களான்னு தெரியாது. ஒன்று, ரெண்டாவது 2 லட்சம் ரூபாய் வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து யாராவது 4-5 பேர் மூலமாக மாற்றலாம் ஒரு ஆஸ்பெக்ட்டு. ரெண்டாவது வந்து அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுக்கலாம், அக்கௌண்ட்டில் போட்டுக்கிறதுக்கு வந்து எந்த விதமான உச்சவரம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு பர்பஸ்க்காக கணக்குலேருந்து எடுத்துருக்காங்கன்னா திரும்ப அவங்க அக்கௌண்ட்டில் போடலாம். ஆனால் என்ன விஷயம்னா, ஒரு எல்லாத்தையுமே ஸ்மூத்தாக செய்யக்கூடிய ஒரு நிலைமைன்றது இல்லாமல் ஒரு வெவ்வேறு விதத்தில் ஒரு குழப்பமாக அப்படி நடக்கக்கூடிய விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். இந்த அரசாங்கம் சாதாரண சாமானிய மக்கள் மீது தொடுத்த ஒரு பெரிய தாக்குதல்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மனுஷனையும் 10 மணி நேரம், 15 மணி நேரம், 20 மணி நேரம் வந்து ஏடிஎம் முன்னாடியும் வங்கி முன்னாடியும் கால் கடுக்க நிற்க வச்ச ஒரு கோலத்தை பார்த்தோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த டிமானிட்டைசேஷன் போய் இறந்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு 12 வங்கி ஊழியர்கள் இறந்துட்டாங்க. இப்படிலாம் நிறைய பிரச்சனை இருந்தது. அதாவது உடம்பில் வந்து மொத்தம் ஒரு 7 லிட்டர் வந்து ரத்தம் இருக்கும்னா, ஒரு 5.5 லிட்டர் ரத்தத்தை அப்படியே மொத்தமாக உறிஞ்சிட்டு அப்புறமா நான் கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணுறேன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு டிமானிட்டைசேஷன், அது வந்து இட் வாஸ் எ டோட்டல் ஃபெயில்யூர், மானுமெண்டல் ஃபெயில்யூர்னு சொல்லலாம். ஏன் 2000 ரூபாய் நோட்டை கொண்டுங்க, ஏன் 2000 ரூபாய் நோட்டை விட்ரா பண்ணிட்டீங்கன்னா, அந்த சந்தானம் படத்தில் இருக்கிற காமெடி பருத்தி வந்து பருத்தி மூட்டை அது மாதிரி தான் இருக்குது. கள்ள நோட்டை ஒழிக்கிறோம், கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம், கரப்ஷனை ஒழிக்கிறோம், தீவிரவாதிகிட்ட பணத்தை ஒழிக்கிறோம், எல்லாமே ஃபெயில்யூர். இப்போது 2016 பணமதிப்பிழப்பு நடந்தது, இதற்கு முன்னாடி இந்தியாவில் அது மாதிரி நடந்துருக்குதுங்களா? ஆமாம், நடந்தது.
அப்போ என்ன எந்த மாதிரியான சிக்கல்கள்? ஒரு சிக்கல் இல்ல, பரவலா தமிழகத்துல வங்கியில அந்த பண வரத்து எப்படி இருக்குது சார்? பண வரத்து இருக்கு, அதாவது ஒண்ணுமே இல்லைன்னா சொல்ல முடியாது. சில நேத்திக்கே பணம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, 20ஆம் தேதியே பணம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 500 ஒரு ஒரு பிரான்ச்சில் 500 பீஸு 1000 பீஸ் அப்படி வர ஆரம்பிச்சிருக்கு. ஒன்றுமே வரலாம் சொல்ல முடியாது, அங்கங்கே அங்கங்கே வர ஆரம்பிச்சு. எண்ணிக்கை குறைவாக இருக்குது. ஆமாம், முன்னாடி மாதிரி ஒரு பேனிக் இல்லை, எண்ணிக்கை குறைவாக இருக்குது. 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் அப்படிலாம் வருது. அதை மொத்தமாக கன்சால்டேட் பண்ணி கரன்சி செஸ்ட்டுக்கு அமைச்சிடறாங்க. கரன்சி செஸ்ட்லேருந்து ரிசர்வ் பேங்க் போகணுன்றாங்க, அது ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோல் மேலேருந்து கீழே வரைக்கும் வச்சுருக்காங்க. அது மூலமாக அந்த சேனலில் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு பெரிய வரத்துன்றது இல்லை,